ஹாய் கைஸ், நான் அந்த மாஸ்டர் கேமிங் ஃபேண்டஸ் சேனல். நாம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரேண்டம் பிளேயர்ஸ்க்கும் எனக்கும் ஒரு ரூம் மேட்ச் போட்டேன். செம்ம டஃப்பாக இருக்காங்க, நீங்கள் லாஸ்ட் ட்விஸ்டெல்லாம் இருக்கும், நீங்கள் என்ன வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கிளாக் டவரு சரி எதாவது அடிக்கலான்னு பார்த்தா சரியான அழுத்தி பிடிப்பான், அழுத்தி பிடிப்புறோம் பேராக இருப்பான் போல். இந்த கிளாஸ் குவாட்ல நல்லா விளாண்டானேன்னு கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தால் என்ன என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு என்ன மாதிரி விளாட்றான். சி, விளாடல விடுங்க, என்ன மாதிரிலாம் விளாட முடியாது. அதனால் இப்போ வந்து அழுத்துறான் அழுத்துறான் அழுத்தியாக இருக்கான். சரி, நாமளும் அழுத்தலான்னு பார்த்தா அழுத்தவே முடிய மாட்டேங்குது, அது அக்யூரேஷன் மிஸ் ஆகுது. சரி, ஏதோ ஒன்ட்ட பிடிக்கலாம் பார்த்தா அதுவும் இல்லை. நான் இப்போ வந்து யாரும் அப்சர்வில் கூட போடல. நான் வந்து அந்த இப்போ புதுசாக ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீ ஃபயரில், அதில் நீங்கள் ஆன் பண்ணி விட்ருங்க, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ்க்குலாம் இது ஹெல்ப் ஆகும். நான் எத்தனை ஆறு வச்சு 7 மாதமாக வச்சுட்ருக்கேன். நான் இப்போ புது யூடியூபர் கிடையாது. ஓகே, நானும் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கார்டில் பண்ணால் இந்த இதெல்லாம் காணும். இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். மெடிக்கிட் போடலாம் தெரியாது, பாருங்கள் மெடிக்கிட் போட்டேன், அது இன்னும் கூட தெரியல. ஏதோ நேற்று ஸ்கைலரில் நேற்று ரெடிம் கோடில் வந்துச்சு, நீங்கள் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டோக்கன்லாம் நான் வந்து அது என்னடா வருகைன்னு போய் பார்த்தா 11:30 எல்லாம் சர்வர் டவுன் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் யாரில் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் வந்திருக்கோ யாருக்கெல்லாம் வந்திருக்காதோ. அவன் அழுதுறான் அழுதுறான் அழுத்திட்டான், அழுத்தி இப்படி ப்ரோ பிளேயர். ஓகே, நாம் வந்து சும்மா இருப்போமா, உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும்னு பார்த்தா இந்த ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிருவோம். என்ன பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டுன்னு தான் வருது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ண என்ன பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு தெரியாது. தாம்சன் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன், கோவால் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, அது வரையும் நிறுத்திக்கிடுவேன். இவன் அங்கே போயிட்டு அங்கே பாருங்கள், அங்கேருந்து ஓடி வந்தான் பாருங்கள். க்ளோவாலாம் தெரிஞ்சு நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். இவன் யூடியூபராக இருப்பானான்னு என்னன்னே தெரியல. நான் பாருங்க, பின்னாடி இருந்தே ஹெட்செட் அடிச்சான், இப்படி பின்னாடி சுற்றிட்டு வராதடா அப்படின்னு மெசேஜ் போட்டேன். அவன் என்னவோ சரி, நல்ல வேலை அவன் கிரேனேட் எடுக்காம இந்த வரையும் நல்லது தான். இப்போ பாருங்க ஐயாவோட கம்பேக்கை. நான் மட்டும் இறங்கின அளவுதான் நீங்கள் பாட்டெல்லாம் வந்து என்ன அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. நேற்று நான் ஸ்கைலர் தான் எடுத்தேன், இதெல்லாம் சாரி இது அப்படி தான் வரும், ஃபோனில் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் ஸ்கைலர் எடுத்துக்கினேன். நீங்கள் யாரெல்லாம் ரீடம் பண்ணி ஸ்கைலர் யாரெல்லாம் எடுத்தீங்களோ தெரியல, யாய் எல்லோரும் ஸ்கைலர் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒன் ஆச்சு, அந்த ஒன் புஷப்பாக அது என்ன இந்த அதில் ஒரு எமோட் இருந்துச்சு போப்ராத, அவன் அதையும் எடுத்துட்டுக்கிறான் போல். அமௌண்ட் போடுறான் நான் அடிச்சுட்டு. நான் வந்து என்னதான் இது, நம்ம தோத்துருவோம் போச்சு போ அப்படின்ட்டு. நான் தோத்தாலும் வீடியோ போடுவேன், ஜெயித்தாலும் வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் அடை இவன் தோத்துருவான் போடான்னு வீடியோ விட்டு வெளியெல்லாம் போயிடாதீங்க. நல்லா த்ரோ பண்ணிடலாம் க்ளோவால் போட. என்னடா இதில் நல்லா த்ரோ பண்ணி க்ளோவால் வருதுன்னு பார்த்தா இது ரெக்கார்ட் பண்ணிச்சு. அந்த அந்த இது நான் கேம் விளாடுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கை மட்டும் நானே கையை தானாகவே ஆடிட்டு இருந்துட்டேன். இந்த இந்த ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கார்டில் பண்ணிட்டு இருந்தால் என்னடா இது. நான் சாரி சாரி ரெக்கார்டில் எப்படி சொல்கிறது, இதில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வராதோ அப்படின்னு நினச்சி. சரி, இங்கே பாருங்க, இப்போ நான் க்ளோ மெடிக்கிட் போடுவேன். எத்தனை பேர் தெரியுமான்னு தெரியும். அப்படியே தான் இருப்பான், அப்படியே க்ளோவல் கட்டுவான், இதில் அப்படி தான் வருது போல. நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருப்பேன், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் ஃபோனை தாங்காதுங்க. இவன் MP40 எல்லாத்தையும் அழுத்தி பிடிக்கிறான். சரி, இதுலையா ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். நான் சொல்லி தான் சரிகிறேன். நான் ஒன் டாப்ல நான் இதுதான் சொன்னேன், என்கிட்டலாம் இந்த எமோட்டெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா நான் டேஞ்சரஸ் தெரியும். இப்போ வந்து
போகிறதுனா ஸ்ட்ரைட்டாக போவேன். அப்படியே என்ன சொல்கிறது, சரி நீங்களே பாருங்கள். சரி, நேற்று நல்லவாத ஸ்கைலர் எடுத்தேன், இல்லை இந்த பிஷப்பு, இந்த மங்கி பெட்டு, அந்த ஸ்கின், அந்த M4A1 அந்த கண்ணுக்கு ஸ்கின் மட்டும் எடுத்துருந்தேன்னா ஒன்றுக்கும் லாக் இல்லாமல் இருக்கும். நல்ல வேலை நான் ஸ்கைலர் எடுத்தேன், ஸ்கைலரால் தான் இந்த மேட்சை ஜெயித்தேன். ஸ்கைலர் மட்டும் இல்லைண்ணா, பாவம் அவன் வந்து ஸ்கைலர் இல்லாமல் அலோக் வச்சுட்ருக்கான். இப்போ அந்த 7 days இதில் நான் முன்ன வாட்டி அந்த 14 days ட்ரையல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, யார் போடு யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு வாட்டி அலாக் ஒரு 14 days, அதுக்கப்புறமா க்ரோனா ஒரு 14 days, டைலர் 14 days, கே 14 days, எல்லா 14 days கொடுத்துருந்தாங்க. அப்போ எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்போ சார் இந்த ஸ்கைலர் பகுதியில் க்ரோனா கொடுத்துருந்தாங்களோ க்ரோனா ஷீல்டு போட்டுட்டாங்கன்னு ஒரு ஏஷா பண்ணலாம். இப்போ ஸ்கைலர் இருக்கிறனாலையும் அது இருக்கு, நான் ஸ்கைலர் போட்டு தான் நிறைய வாட்டி தப்பிச்சிருக்கேன், நீங்களே வேணால் பாருங்கள். முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு வீடு அந்த நியூ பிளேயர் வீடுக்கோ சரி வீடியோக்கோ எப்படி பேசுவேனா, ஹலோ ஸ்லோவாக நிறுத்தி நிறுத்தி பேசுவேன். இப்போ 144 இருக்கிறப்ப நம்ம அப்படி பேசிகிட்டு இருந்தா 144 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான், இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் 144 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் எல்லா சேனலும் பக்கத்தில் இருக்க சேனல்லாம் யார் என்னடா நாம் மட்டும் போடுறோம் போ ஹிட் ஆகவே மாட்டேது அப்படின்னு. ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டேன், அது 1K போச்சு. அது சரி கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி போகலாம் அப்படின்னா இப்போ போடுறதெல்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், நேற்று முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டேன், நீங்கள் யாரும் பார்க்க 6 members தான் பார்த்துருந்தீங்க. சரி விடுங்க பாருங்க, அந்த YouTube அது பாருங்க, 1 tap நல்லா தான் அடிச்சுப்பேன். இப்படிலாம் நான் 1 tap ஆகிட்டேன், ரூபாய்க்கு மட்டும் 1 tap விடாது, என்னதான் இதில் மட்டும் எத்தனை 13 rounds வச்சேன். கேரக்டர் ஸ்கின் நம்மக்கிட்ட தான் ஸ்கைலர் இருக்கேன்னு ஆன் பண்ணி விட்டேன், அதுதான் பிரச்சனையாக போச்சு. ஏன்னா நானும் எதுக்கு இப்படி தோற்றுன்னு, நான்லாம் ப்ரோ பிளேயரு, இவன் கிட்டலாம் பாட் மாதிரி இருந்தாலும் இவன் 62 levels, நானே வெறும் 50 தான். என்னடா இவன் லெவலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா 61, சாரி 61 இருந்துச்சு. இவன் ஆம காலி தான் அப்படின்னு வச்சு இன்னொரு அடிப்பான் பாரு ஒரு ஷாட்டு. ஆமாம் நாடிக்கு மட்டும் ஆடிப்பான், சாரி ஓவராக வந்தான். அவனுக்கு ஜாஸ்தி போனேன் கண்ணம் பிடிக்கு, நாம் தான் அப்படி போனேன், அதனால தான் என்கிட்ட வந்து தோத்துட்டான் பாவம். நாங்கள்லாம் எந்த ரவுண்டாக இருந்துச்சு, என்ன மேட்ச்சாக இருந்தாலும் சரி, என்ன ரவுண்ட்ச்சு என்ன இருந்தால் சொல்லி ஒரே அடி டங் 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 ஐயாமட்டு நான் ஒரு அனுப்பம் பாருங்க, செம்மையாக இருக்கும். எப்படா ஃபேக்ட்ரி வரும்னு இருக்கேன், ஃபேக்ட்ரி வந்தவுடனே அவனை வச்சு செய்ய வேண்டியதுதான். ஏன் ஃபேக்ட்ரியில் நாங்கள் கிங்கு, 1v4 1v3 எவ்வளோ போட்டு எவ்வளோ ஜெயிச்சு அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். ஒரு 3 bot persons பிளாடி நம்ம கூட்டி வந்துட்டு ரேங்க்டில் சிஎஸ் ரேங்க்டில் பிளாட்டி நம்ம இருக்கணும் கூட்டி வந்துட்டு, சரிடா நீங்கள் 3 பேர் இருங்க நான் ஒத்தனாவே இருந்துட்டு, அதெல்லாம் 4 matches நான் ஜெயிச்சிட்டேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. இதை இந்த மாதிரி சும்மா ஈஸியாக ஜெயிக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் கஷ்டமாலாம் ஜெயிக்கல, கம்ஃபர்டபுளாக தான் ஜெயித்தேன். சிஎஸ்கே ஃபைனான்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா சிஎஸ்கே சாம்பியன் 2011-2021 சாம்பியன். நம்ம அதுக்குள்ளே ஒரு செம்மையான ஒரு அடி அடிச்சு MGP 31 ஒரு பேரை வாங்கி எப்படியோ ஒன்று
சேர்த்து தான் அழகு போடு. 17,000 அவனுக்கே இந்த ஸ்கில்ஸ் சாரி ஸ்லாட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இவனுக்கும் ஸ்கைலருக்கும் ஸ்லாட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதனால் என்கிட்ட இப்போ தான் 28,324 என்னமோ இருந்துச்சு. ஓகே, நாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபஸ்ட்டு மேட்ச்குள்ளே வந்து ஒரே ஹெட்ஷாட் தான், ஹெட்ஷாட்டின் ராஜான்ற ஒரு பேர் வாங்கணும். நேற்று நல்ல வேலை 4K என்ன தமிழில் பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அதான் செம. பெங்காலியோ என்னமோ அது 19 மில்லியன் போயிடுச்சு. நான் நேற்று நைட் பார்த்தேன் அந்த இந்தியன் இஸ்போர்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் இஸ்போர்ட்ஸ் இந்தியாவோ அதுதான் சொல்கிறதுலேயே அடிக்கிறியா டே. சரி சரி, நாம் வந்து போய் பார்த்தப்போ ஸ்போர்ட் நம் தமிழில் இவ்வளோ நம்ம நம் பிவிஎஸ் கேமிங் செகண்ட் பிளேஸ் ரன்னர் ஆகியிருக்காங்க. நல்லதாக போச்சு, ஒரு தமிழ்நாடு பிளேயராக இந்த ரன்னர் ஆகிறது பெரிய விஷயம். இப்போவே நான்லாம் இப்படி தான் விளாடுறேன், இப்படி நல்லா செம்மையாக விளாட்னாதான் ஜிடி கிங் கிட்டலாம் போய் அடிச்சுட்டு வர முடியும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவங்களாம் சமப்புறம் பிளேயர். நாமெல்லாம் பாட்டு நான் ஒன்றும் சொல்ல, நாம்லாம் பாட்டுன்னா நான் பாட்டு அப்படின்னு சொல்லலாமா வேணாமா? இல்லை இல்லை, நான் இவனை அடித்தோ அப்போவே நான் ப்ரோ பிளேயர்னு ஆகிட்டேன். இவன் பெரிய ப்ரோ பிளேயர் கூட இல்லை, நான் இவனை அடிச்சுட்டு என்ன இவனு ஏன் நான் கஷ்டப்படுறேன்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் போனேன்னா ஒரு ரெண்டே பின்னாடி இருந்துட்டு ஏன் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிட்டலாம் போய் அடி வாங்கின்னு வரணுமா? இருந்தாலும் இப்போ நான் அடிக்கிறான் பாருங்கன்னு அடித்தேன், நல்ல வேலை புரிஞ்சிச்சு அடி. அவன் போடு நாம தான் ஜெயிச்சிருப்பான், இவெல்லாம் பாட்டு நினச்சிருப்பான். அவனுக்கு நெத்தி அடி சொல்லி அடி அப்பா ஃபேக்ட்ரி. ஐயோ, இப்போ ஏதாச்சும் ஃபேக்ட்ரி வந்துச்சேன் வாடா, என் இடத்துலேருந்தே உன்னை கொஞ்சம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுறான், உன்னை ஒரே அடியாக காலி ஆச்சு, 2 அடியில் காலி பண்ணுறேன். வா வாடா, அவனை வச்சுக்கிறேன். இப்படி தான் போட்டு டாங்க இப்படி மொபைல் பார்த்தீங்களா த்ரோ பண்ணேன், இல்லை நாம விளாடும் போது த்ரோ பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா அது உனக்கு மறைச்சி அது சொல்லி தெரில. விடுங்க வாடாடே, எல்லாத்துக்கும் நீங்கள் ரஷ் பண்ணுங்கள், பின்னாடியே போகாதீங்க. அதே மாதிரி தான் லைஃப்லேயே ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஒவ்வொரு நீங்கள் ஒரே இடத்துல நின்று கூட போகலாம், ஆனால் நீங்கள் பின்னாடி வாங்கு பின்னாடி பின் வாங்குனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஃப்ரீ ஃபயர்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி பின்னாடி போனால் தோல்வி நம்மளுக்கு தான். முன்னாடி ரஷ் பண்ணி போனால் தான் நம்மளுக்கு வெற்றி நாமளே தெரிப்போம். எப்பவுமே யாரும் நாம் வெற்றி நாமளே தான் தெரிப்போம். சாரி, ஏதோ ஒரு இதில் ஃப்ளோவில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஸ்வைனிங் வந்துடுவான். எனக்கு என்ன புரியல, அங்கே ஒரு அடி அடிப்பேன், அங்கே கொஞ்ச நேரம் நிற்பான். சரி, குளோவால் போட்டு இப்படி கொஞ்ச நேரம் நிற்கலான்னு பார்த்தா எங்கே வந்துருப்பான் நின்றுருப்பான் பாருங்க. நான் ஷாக் ஆகிட்டேன், நான் கெஸ் பண்ணதை கரெக்டாக போச்சு. இப்போ இங்கே இருப்பானான்னு போனால் கரெக்டாக இங்கே வந்தான். சரி, முடிச்சு விட்டலான்னு பார்த்தா கொஞ்சம் டக் கொடுத்துட்டான், அப்படியே முடிச்சு விட்டேன். அதான் நாம் தான் ஜெயிப்போம்னு இப்போவே நினச்சேன். ஆனால் இதுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பான் பாருங்கள். என்ன மாதிரி ட்விஸ்ட்டு, எப்பப்பா நான் ஜெயிச்சிருவேன் நினச்சா? என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டு சொன்னால் அது ஸ்வையும் ஸ்பீடாக போயானு கூட காமிக்க மாட்டேங்குது, அப்படியே வெளியே போயிடுது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்படியே இப்போ சொல்லிட்டோம்னு வைங்களேன், இந்த மேட்ச் எப்படியோ நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போவே சொன்னால் தான் இப்போ பாருங்க அதே வாமா மின்னல்ற மாதிரி ஸ்வையின்னு போவான் பாருங்கள். இங்கே இருப்பான், முடிச்சு விடா, ஐயோ உள்ள மாட்டேது பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே முடிச்சிடலான்னு பார்த்தா முடியுமில்ல. அவன் அழுத்துறான் பார்த்தீங்களா, அக்யூரேசி போடு வின்னு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ இப்போ முடிய போகுது, பாய்.